வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்குமார். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய வீடியோ பார்த்த மாதிரி தான் ஒரு வெட்டிங் மேனர் எப்படி டிசைன் பண்ணணுன்றது தான். இதுவும் அதை பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, முதல்ல ஒரு 20x10 சைஸை வந்து 300 ரெசல்யூஷனோட ஒரு ஷேப், அதாவது ஒரு சைஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை நான் என்ன பண்ணுறேன்னா, கட் பண்ணி இந்த பேனருக்கு நடுவில் நான் வந்து பொசிஷன் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம நிறைய பேனரில் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பேனரில் ஒன்று நேச்சுரல் பேக்ரவுண்டு, இல்லை கலர் பேக்ரவுண்டு, இல்லை இந்த கோயில் பேக்ரவுண்டு, அந்த மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஆனால் இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த அப்ஸ்ட்ராக்ட் பபுள்ஸுன்ற விஷயத்தை நம்மளே ஒரு ப்ரஷ் மூலிமா எப்படி க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவை நான் சென்டராக பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்னு கொடுத்து நியூ லேயர் கொடுக்குறேன். நியூ லேயர் வந்து இந்த ஃபெதர் ஹார்ட்னஸ் 100% இருக்க இந்த ப்ரெஷை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு, முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, மாப்பிள்ளைக்கு பின்னாடி இருக்க அந்த பபுள்ஸ் ஷோ பண்ண, நம்ம க்ரியேட் பண்ணும்போது பபுள்ஸ், ஓகேங்களா. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு பின்னாடி இருக்க இந்த பபுள்ஸை வந்து முதல்ல ஒரே ஒரு ஒன் கிளிக் கொடுத்துருவேன். ஸோ சாரி, ஒப்பாசிட்டி ஃப்ளோவும் கம்மியாக இருக்குது, அதனால அப்படியே இருக்கு. ஓ, ஸோ அகெயின் திருப்பியும் நான் என்ன பண்ண கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்து நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிளைக்கு பின்னாடி ஒரு சிங்கிள் டாட், அதாவது ஒரே ஒரு கிளிக் கொடுத்து ஒரு சர்க்கிளை வந்து ப்ரஷ் டூல் மூலமாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிளைக்கு பின்னாடி போனதுனால இது வந்து மாப்பிள்ளை ட்ரெஸ் கலருக்கும் அந்த கலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஃப்ரெண்ட் எடுத்துக்காட்டில். ஸோ இந்த ப்ரஷோட எஃபெக்டை நான் பொண்ணுக்கு பக்கத்தில் எடுத்து வந்து கொடுத்துட்றேன். திருப்பியும் அதே லேயரில், நான் நியூ லேயர் க்ரியேட் பண்ணல, அதே லேயரில் ஸ்கை ப்ளூ கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு, அந்த ப்ரஷ் சைஸோடு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்த கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மெஜந்தா, அதாவது பிங்க் கலர், அதை வந்து இன்னும் ப்ரஷ் சைஸை ரொம்ப சின்னது பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கிளிக்கும், அதுக்கப்புறம் க்ரீன், லைட் க்ரீன், அதை கொடுத்துட்டு இங்கே ஒரு கிளிக்கை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துருக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலரையும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஓரியன்ட் கலர் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் அண்டு திருப்பி ப்ளூ கலர் சூஸ் பண்ணிவிட்டு, கீழே ஒரு ப்ளூ கலர் அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெஜந்தா வேறு கலரில், அதாவது முன்னாடி கொடுத்தது வேறு மெஜந்தா கலர், இப்போ கொடுத்துருது ரெட் அண்ட் பிங்க், கொஞ்சம் பிங்க், அதாவது ரெட் ஷேடு கலந்த ஒரு கலர். அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துக்கினே வரேன். எந்த அளவுக்கு நான் வந்து கொடுத்துக்கினே வரேன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓகே இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற ஒரு ஃபீல் வர வரைக்கும் நான் வந்து கலர் கொடுத்தது கொடுத்துக்கினே. ஸோ ஒவ்வொரு கிளிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ரஷ்ஷஸ்ல நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இடையில இருந்தாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கல. ஸோ ஒரு லேயர் மேலேயே, அதாவது அந்த ஒரு கலர் மேலேயே இன்னொரு கலரையும் நான் வந்து கொடுத்து பார்க்குறேன். அதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லுக், குட் லுக்கிங் தான் கொடுக்குது. ஸோ கொடுத்துருக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இப்போ கொடுத்துருக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்ட்ரோக் ஒன்று கொடுத்துடலாம். ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் ட்ராப் ஷேடோவோட, அது ட்ராப் ஷேடோவோட கொடுத்தனால பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக தெரியுது. இப்போ இந்த சர்க்கிளை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு லேயரை நான் வந்து காப்பி பண்ணி லேயர் சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிட்டு டவுனில் இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃப்ளிப் ஹரிசான்டல் கொடுத்துட்றேன். ஃப்ளிப் ஹரிசான்டல் கொடுத்து கொடுத்துருக்கப்புறம் கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு வந்து கலர் வேறு என்ன கலர் அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த கலரையும் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம்
திருப்பியும் ஆல்ட்டு பிடிச்சி இங்கே ஒரு இதை காப்பி பண்ணி இன்னும் கொஞ்சம் லேயர் சைஸை சின்னது பண்ணிக்கிறேன், சின்னது பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் சார், சின்னது பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். எல்லாம் ஒரு அலைன்மெண்ட் தான். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கும் ஷேடோவும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரோக்கையும் ஷேடோவும் எடுத்துடுறேன், தேவையில்லை. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ட்டு எஸ் ஓ கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு லேயரோட அவுட்லைன் செலக்ட் ஆகும். அதே மாதிரி செலக்டில் போயிட்டு மாடிஃபைல எக்ஸ்பேண்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு 20 கொடுத்துக்கோங்க. 20 கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த லேயரோட அவுட்லைன் வந்து ஒரு 20% வெளியே மூவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு லேயரையும் செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஷேப்பை நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ டிலீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்குது. நீங்கள் இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கே வச்சுருக்கலாமே அப்படின்னு கேட்டால் ஆமாம், நம்ம வந்து இதுக்காக ஸ்ட்ரோக்கே கூட வச்சுருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ பொண்ணு மாப்பிளைக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிளையோட பேரை நம்ம டைப் பண்ணோம். ஸோ மாப்பிள்ளை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம கர்சிவான ஃபாண்ட்டை நம்ம ரெடி பண்ணலாமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா போல்டாக இருக்க ஃபாண்ட்டை ரெடி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் போல்டாக இருக்க ஃபாண்ட்டு தான் செட் ஆகும், கொஞ்சம் டிசைனாக இருக்கணும். ஸோ மாப்பிள்ளையோட பேர் நான் அர்ஜுன் ட்ரை பண்ணிக்கிறேன், பொண்ணு பேரை வந்து நான் ரம்யான்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேர் பேரையும் சென்ட்ரல் எலிமெண்ட்டில் வச்சுட்டேன். இப்போ ஃபுல் லெட்டரும் கேப்ஸில் வச்சாச்சு. கேப்ஸ் லெட்டருக்கப்புறம் நல்லா பெருசும் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபாண்ட்டு என்ன ஃபாண்ட் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு ஓகேன்னு தோணுது. இந்த ஃபாண்ட்டோட பேர் RE93 ஆட் சிட்டி பாயின்னு ஒரு ஃபாண்ட்டு. இது நீங்கள் கூகுளில் போட்டு அதாவது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து கலர் கொடுக்கணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் பேக்ரவுண்டில் வந்து இத்தனை கலர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பொண்ணு மாப்பிள்ளை கொஞ்சம் நம்ம லெஃப்ட்டு தெரிவிக்கலாம், ஏன்னா பேர் கொஞ்சம் போல்டாக வரணுன்றதுக்காக. சப்போஸ் உங்களுக்கு ஃபோட்டோ அதிகமாக இருந்துச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட பேரை நம்ம சென்டர்லேயே வச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இவ்வளோ நேமை நம்ம டைப் பண்ணியாச்சு, அதாவது இந்த ஃபாண்ட்டில் தான் வேணுன்றது நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட்டு கலர் கொடுக்கணும். நம்ம நினச்சா என்ன பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த ப்ளூவும் இந்த ஆரஞ்ச் கலரும் போட்டு முடிச்சிடலாம். பட் இன்னமும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், இன்னமும் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னா ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கலாம். ஸோ ஏன்றதுக்கு ப்ளூவும் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு அண்டு ஜேன்றதுக்கு பிங்க்கு வியூன்றதுக்கு க்ரீனு கொஞ்சம் டார்க் க்ரீனாக கொடுத்துருக்கலாம் அண்டு என்ன்றதுக்கு இந்த ரெட்டு கலர் பிங்க். இப்போ அதே தான் கீழே வந்து நம்ம மாற்றி கொடுக்க போகிறோம். ஆர்ன்றதுக்கு இந்த ரெட்டு கலரு பிங்க்கு, ஏன்றதுக்கு யூ, எம்ன்றதுக்கு மேலே ஜே ஊதா கலர் இருக்குது. ஸோ அது மேலே இருக்கிறதுக்கு கீழே வச்சா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இந்த ஒய்ன்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஊதா கலர் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்றதுக்கு ஸ்கை ப்ளூ கலர் வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக கொஞ்சம் அந்த டிசைன் பார்க்க கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், லைன் ஸ்பேஸை கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட்டு பிடிச்சி அதே லேயரை டபுளாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ காப்பி பண்ண அந்த லேயருக்கு நான் வந்து ஒயிட் கலர் கலர் ஓவர்லே கொடுத்துட்றேன். ஒயிட் கலர் கலர் ஓவர்லே கொடுத்தீங்கன்னா எதுவுமே தெரியாதே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ க்ரே கலரை வச்சுக்கலாம். இப்போதைக்கு டெம்பரவரி உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒயிட் கலர் இப்போ காப்பி பண்ண இந்த டெக்ஸ்டர் வந்து மோஷன் பிளரில் கொடுத்து
ஒரு 24 to 28 இந்த ஸ்ட்ரென்த்தில் வந்து நான் வந்து மோஷன் ப்ளர் கொடுத்துக்கிட்டேன். ஒரு -61 டிகிரி ஆங்கிளில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ட் எல் ஒய் வி கொடுத்துட்டு கலர் ஓவர்லேயும் ஒயிட்டு ஸ்ட்ரோக்கும் ஒயிட்டு. நீங்கள் ஒருவேளை இப்படி கூட கொடுத்து பார்க்கலாம், கலர் ஸ்ட்ரோக்கும் பிளாக்கு, கலர் ஓவர்லேயும் பிளாக்கு. இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டு சூப்பராக எடுத்துக்கட்டும், இல்லை இப்படி இல்லைன்னா கூட கலர் ஓவர்லேயும் ஒயிட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்ட்ரோக்கும் ஒயிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி இந்த ரம்யான்ற அந்த அர்ஜுன் ரம்யான்ற பேரை சூஸ் பண்ணிக்கிட்டுங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பிடிச்சி காப்பி பண்ணிவிட்டு அதை அந்த ரெண்டு லேயருக்கும் பேக் சைட் தள்ளிட்டு கொஞ்சம் அந்த மோஷன் ப்ளர் எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அந்த பக்கம் இந்த மூணாவது காப்பி பண்ண இந்த டெக்ஸ்ட் லேயரை தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் ஓவர்லேயில் பிளாக் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பிளாக் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஷேடோ எஃபெக்டை கொடுக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மூணாவது காப்பி பண்ணி ஷேடோ எஃபெக்ட் கொடுத்த அந்த டெக்ஸ்ட் லேயரை திருப்பி மோஷன் ப்ளரில் போய் ப்ளர் பண்ணுறோம். கொஞ்சம் அதிகமாகவே ப்ளர் பண்ணுறோம். ஏன் இந்தளவுக்கு அதிகமாக ப்ளர் பண்ணுறோன்னா பக்காவான ஷேடோ எஃபெக்ட் காட்டுறதுக்காக இந்த அளவுக்கு நம்ம ப்ளர் பண்ணி வச்சிடறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரம்யான்றது அந்த ப்ளருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் ஷேடோ கொடுத்துருவோம். ஆல்ட் எல் ஒய் ஐ இன்னர் ஷேடோவுக்கான ஷார்ட்கட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஷேடோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணிப்போம். 40 வச்சுட்டோம் ஒப்பாசிட்டி, இன்னர் ஷேடோட ஒப்பாசிட்டி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த அளவுக்கு இது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமும் இன்னமும் இந்த பேர் வந்து நம்ம ஹைலைட் ஆகிட்டு காட்டுறதுக்கு நான் எப்பவுமே சொல்கிறது தான், பேரை நம்ம மெயினாக போட்டோம்னா கீழே சப்டைட்டில் மாதிரியோ இல்லை சப்லைன்ஸ் மாதிரியோ ஒரு 4-5 லைன் கொடுத்தா தான் இன்னமும் அந்த பேர் நம்மளுக்கு ஹைலைட்டாக எடுத்து காட்டும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் கூகுளில் வெட்டிங் கோட்ஸும் போட்டுறேன். வெட்டிங் கோர்ஸ் போட்டு ஃபஸ்ட்டுக்கு இந்த 4 லைனில் வந்து நான் சும்மா, அதாவது இது வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஸோ அதை நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி சப்லைன் போடும்போது அது வந்து போல்டாக இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு தின்னான ஒரு ஃபாண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ தின்னான ஃபாண்ட் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணி பார்த்தா இந்த ஃபாண்ட் எனக்கு ஓகேன்னு தோணுது. ஸோ இந்த ஃபாண்ட்டு தான் அது, இந்த ஃபாண்ட்டு மெயினான ஃபாண்ட் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு எது தின்னாக ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க இந்த கமா, ஒப்பாசிட்டி, சாரி இந்த அப்பாஸ்ட்ரோபி, டாட்டு, ஃபுல் ஸ்டாப்பு அதெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதான் ரிமூவ் பண்ணுன்னு அவசியம் இல்லை, நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதை ஒரு நல்ல ஒரு அலைன்மெண்ட்டாக கொடுத்துட்டு அதை வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு அந்த நேம் சாஞ்சின்ருக்க அதே ஃபார்மெட்டில் இதையும் நான் வந்து ஸ்லைட் பண்ணுறேன். ஸ்லைட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிடுறேன். அப்புறம் சைஸும் சின்னது பண்ணிக்கிறேன், ஏன்னா இது வந்து நமக்கு போல்டாக தெரியணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து அந்த ஷேடோவில் கொடுத்த அந்த கலரையே நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த அலைன்மெண்ட்டில் நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சில சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அந்த பேர் நம்ம ஹைலைட்டாக எடுத்து காட்டியாச்சு. ஹைலைட்டாக எடுத்து காட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மேலே வந்து இவங்க தான் பிரைட் அண்ட் க்ரூம்ன்றது நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டைரெக்டாக வெட்டிங் செரமனின்னு போயிடலாம்.
ஷேர் மூவி. ஸோ அதை நான் ஃபுல்லாக கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வெட்டிங் செரமனி நம்ம வச்சாச்சா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு. ஸோ 20ஆம் தேதி கல்யாணத்தினால நான் அந்த 20ன்றத பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிட்டு 5 மந்த்து அப்புறம் 2024 இயருன்றத இன்னொரு லேயராக நான் க்ரியேட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து அந்த 20ஆம் தேதி கீழே போட்டுடுறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ எல்லாமே ஒரே மாதிரி க்ரேயில் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டேட்டை நம்ம பர்ஃபெக்டாக வச்சுட்டு டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ எந்த மாதிரி கலர்னால் ஒரு ஓவல் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட்டில் இருக்க மாதிரி, அந்த டேட்டுக்கு கொஞ்சம் லெஃப்ட் எலிமெண்ட் இருக்க மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு டார்க் மெரூன் இல்லைனா இந்த பிங்க்கு, இந்த பிங்க்லேயே டார்க்கான இருக்க இந்த கலரை கொடுத்துட்டு ஆல்ட் டெல் கொடுத்தா ஃபில் ஆப்ஷன், ஃபில் கமாண்ட் கொடுத்துட்டு அந்த இடம் ஃபில் ஆயிடுது. அப்புறம் அந்த 20ஆம் தேதிக்கு போய் அந்த லேயரை நான் அனுப்பிடுறேன். அனுப்புனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த லேயர் பின்னாடி போயிடுதா. இப்போ வந்து திருப்பியும் கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு அந்த லேயரே நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் நல்லா இழுத்து பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணிவிட்டு திருப்பியும் அதை விட கொஞ்சம் பிரைட் ஆக்கிக்கிறேன். பிரைட் ஆக்கிட்டு அந்த லேயருக்கும் பின்னாடி அனுப்புகிறேன். அனுப்பிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த லேயரையும் இந்த லேயரையும் நான் மெர்ஜ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெர்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி எம்மில் அந்த சர்க்கிள் டூல், எம் டூவில் சர்க்கிளாக செலக்ட் ஆகிற அந்த டூல் எடுத்து நான் இதோட கார்னர் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு 20க்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு எல்லோ கலர் கலரை கொடுத்துட்றேன். ஏன்னா பிரைட்டாக தெரியுன்றதுக்கு ஒரு காரணத்துக்காக. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு உள்ளே ஒரு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு ஜூம் இன் பண்ணிடுறேன். ஜூம் இன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், ஃபோட்டோ பொண்ணு மாப்பிள்ளை சாரி பேனர் போகிறவங்களோட ஃபோட்டோ வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா யூடியூபில் க்ரியேட் பண்ணி இந்த ரவுண்டட் எஜ்ஜஸ் ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிட்டேன். டூவில் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி கரெக்டாக ஸ்கொயராக ஒரு ஷேப்பு க்ரியேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தனே செலெக்ஷன் ஆகுது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்தனே நியூ லேயராக மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒயிட்டுக்கு அந்த க்ரே கலரே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு ஆல்டு டெலி கொடுத்தோடனே ஃபில் கமாண்டில் கலர் ஃபில் ஆகுது. ஆல்டு டெலி கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு காப்பி எடுத்து ரெண்டு லேயராக போட்டு அந்த நேமுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் நான் வந்து அதை அலைன்மெண்ட் பண்ணிட்டேன். அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் எம்டி ஃபீலில் கொடுக்குது. ஸோ திருப்பியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்து ப்ரஷ் டூவில் இந்த ஹார்ட்னஸ் 100% ப்ரஷ் டூவில் வச்சு இங்கே ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்துருக்கப்புறம் திருப்பியும் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்துருக்கப்புறம் மெஜந்தா கலரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்துருக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேனரே நமக்கு முடிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த பேனரில் நான் அந்த கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிசைன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு.